இது நீங்கள் விரும்பும் மல்லிகா வீட்டு சமையல். மல்லிகா வீட்டில் இன்னைக்கு என்னைக்கு சமையல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு உங்களுக்காக நாங்கள் எப்பவுமே அடிக்கடி செய்யற ஒரு தக்காளி சட்னி செஞ்சு காமிக்க போறேங்க. இந்த தக்காளி சட்னி இட்லி தோசை பூரி சப்பாத்தி எதுக்கு வேணா தொட்டிக்கலாம். செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த இப்போ தக்காளி சட்னிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்றேன். இப்போ நான் இங்கே சாமான்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. கடுகு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு, உளுத்தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன், கடலைப்பருப்பு முக்கால் டீஸ்பூன், சிவப்பு மிளகாத்தூள் தேவையான அளவு, உப்பு இஞ்சி பூண்டு விழுது, இதில் இருக்கிறது வந்து கொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கத்தமல்லி, இது கரம் மசாலா தூள், தேவையான அளவு எண்ணெய், சர்க்கரை, ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சது, நாலு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சது, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவை. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமாக. பொதுவாக நம்ம வந்து இது வானொலியில் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப சீக்கிரமாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த எண்ணெய் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம் எண்ணெய். அதேபடியான எண்ணெய் தேவையில்லை, அவங்கவுங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. உங்கள் ப்ரெஷர் பேனை தண்ணியில் கழுவி தொடச்சி இல்லாமல் வச்சுக்கோங்க, தண்ணி இல்லாமல் வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. உளுத்தம்பருப்பு தேவையான அளவு, கடலைப்பருப்பு விருப்பப்பட்ட கருவேப்பில பெருங்காயத்தூள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து சப்பாத்திக்குன்னாக்கா அது போட மாட்டேன், ஆனால் இட்லிக்கு என்ன போடுவோம். இப்போ இதோட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, இதை சேர்த்துக்கலாம். கருவேப்பில பெருங்காயம் எல்லாம் அவங்கவுங்க விருப்பங்க, நீங்கள் வேணுங்க எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம் அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதோட வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு இல்லாமல் மிளகா தாளிச்சும் போடலாம், ஆனால் இன்றைக்கி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து செய்கிறேன். இதில் போட்டுக்கலாம். இது வந்து சீக்கிரமாக நம்ம ப்ரௌன் ஆகணும் அப்படின்னாக்க கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்குவேன். இந்த சர்க்கரை போட்டிங்கன்னாக்க கொஞ்சம் சீக்கிரமாகவும் வதங்கும், லேசான ப்ரௌன் இடம் சீக்கிரம் கிடச்சிடும். ஜஸ்ட் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அதோட குறைச்சி போட்டாலும் பரவாயில்ல. நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா புளிப்பாக இருந்ததுனாக்க கொஞ்சம் கூடுதலாக போடலாம். அப்போ அந்த சுகர் போடுறப்போ இந்த சட்னிக்கு ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும். இப்போ இதோட தக்காளி சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணுறதுனால இது முக்கால் பாகம் வதங்கினா போதுமானதுங்க. பாருங்கள் நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு. இதில் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்த பிறகு ஒரு நிமிஷம் இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் வதங்கணும். இப்போ இதோட நான் வந்து சேர்க்க போகிறது மிளகாத்தூள். இது காஷ்மீரி மிளகாத்தூளுங்க, அதனால் காரம் இல்லை, கலர் மட்டும் வரும். அதனால உப்பு, அதாவது ஒன் டிஷ் குக்கரி அப்படிங்கிறப்ப எல்லாமே எப்படி சீக்கிரமாக செய்யுதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூளையும் இதுலேயே போட்டுறேன். இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கரில் மூடி வச்சுட்டு ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் வைக்க போகிறோம். பாருங்க இப்போயே நல்லா வாசனை வருது. தக்காளியை நட்டு நல்லா வேகணும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள். இப்போ இதை வந்து ப்ரெஷர் குக்கர் பண்ண போகிறேன். நல்லா அது கொதி வந்ததுக்கப்புறம் முடியால் மூடிட்டு வெயிட் வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இது முடியால் மூடிட்டு வெயிட் வைக்க போகிறேன். ஆல்ரெடி கொதிக்கிறதுனால இது மேலே ஸ்டீம் வந்துருச்சு. இப்போ இது வெயிட் வச்சிடுறேங்க. இப்போ இது பாருங்கள் வெயிட் வச்சுட்டேன்.
ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வைக்கணும். அதாவது மிதமான அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னாக்கா நீங்கள் வந்து மேலே பொங்கி வராதுங்க. எப்பவுமே நம்ம ப்ரெஷர் பேனில் பாதி அளவுக்கும் குறைவாக இருந்ததுனால உங்களுக்கு மேலே பொங்கி வராது. அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மூடியை திறந்து நல்லா மசிச்சு விட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தக்காளி சட்னி ரெடி ஆகிடும். இப்போ இது விசில் வரப்போகுதுங்க, நம்ம வெயிட் பண்ணலாம். விசில் நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு விசில் வந்தால் போருமானது. நல்லா மதம் விசில் வந்துடுச்சு. இப்போ ரெண்டு விசில் வந்துச்சுங்க, ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு இந்த ப்ரெஷர் வந்து குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம மூடியை திறந்தீங்கன்னாக்கா மசிச்சு விட்டாக்கா உங்களுடைய தக்காளி சட்னி ரெடி. இப்போ பாருங்கள், நல்லா 5 நிமிஷம் 7 நிமிஷம் ஆயிடுச்சு, ப்ரெஷர் எல்லாம் வந்து போயிடுச்சு. இப்போது இதை திறக்கலாம். இப்போ இது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இது என்ன பண்ண போகிறேனாக்க, லேசாக மேஷ் பண்ண போகிறேன். தக்காளி வந்து தனித்தனியாக இல்லாதபடி லேசாக மேஷ் பண்ணிட்டேன். ஒன்று சேர்ந்துடணும். அதிகமாக தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் வடிச்சிட்டு மேஷ் பண்ணிட்டு திரும்ப ஊற்றிட்டு ஒரு பாயில் பண்ணிங்கனாக்கா சரியாயிடும். இதில் வந்து கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட போகிறேன். கொத்தமல்லி போட்டிங்கன்னா நல்ல கமகமன் வாசனை வரும், அதோட சேர்த்து அப்படியே சாப்பிட்றப்ப கூடுதல் சுவையாக இருக்கும். கொத்தமல்லி கருவேப்பிலாம் நம்மளுடைய விருப்பம் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. கிண்ணத்தில் மாற்றிடலாம். அவங்களுக்கு மொத்தம் டைமே அந்த காய்கறி கட் பண்ணுற டைம் மட்டும்தாங்க. இதில் வேக வைக்கிறது பார்த்தீங்கன்னா 5-7 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். சரிங்க, நம்ம வந்து இட்லிக்கு சட்னினா இப்படியே வச்சுக்கலாங்க. சப்பாத்திக்குனாக்கா இதில் வந்து நம்ம கூடுதலாக மஷ்ரூம் சேர்க்கலாம், சோயா சங்க்ஸ் சேர்க்கலாம் வேக வச்சுட்டு, பட்டாணி சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம் எப்படி வேணால் மாற்றி சேர்த்துக்கலாம். பன்னீரை கூட துருவிட்டு அதில் மேலே போட்டுக்கலாம். இப்போ இது இட்லிக்கான தக்காளி சட்னி தயார். முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேங்க, இது நம்மளுடைய விருப்பம். நீங்கள் வேணுனாக்கா ரிச்னஸ் வேணுனாக்கா போட்டுக்கோங்க. பாதியாக உடச்ச முந்திரி பருப்பாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் இப்போ நான் வந்து டெக்கரேஷனுக்காக வைக்கிறேன். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி ரொம்ப சுலபமாக செய்கிறது பார்த்தீங்க இல்லையா? இனிமேல் உங்கள் வீட்டில் ரெகுலராக செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரொம்ப சுலபமான செய்முறை குறிப்பை வந்து இன்னொரு மல்லிகா வீட்டு சமையலில் பார்க்கலாம்.